நிலவை சரியாக பயன்படுத்த நினைத்தால் சர்வதேச நாடுகள் இந்தியாவின் தலைமையில் நிலவுக்கு செல்லலாம் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வட்டமலையில் செயல்பட்டு வரும் தனியார் கண் மருத்துவம் மற்றும் மருந்தியல் மருத்துவம் உள்ளிட்ட கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகள் நிலவுக்கு போகும் முயற்சியை எடுத்து வருகிறார்கள் என்றும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் பத்திரமாக நிலவில் இறங்கி காண்பித்தோம் என்றும் பெருமையுடன் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய மயில்சாமி அண்ணாதுரை, நிலவை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் என எண்ணினால் சர்வதேச நாடுகள் இந்தியாவின் தலைமையில் கூட நிலவுக்கு செல்லலாம் என்று தெரிவித்தார். சந்திரயான் 1, 2, 3 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒன்றுமே அதனுடைய வெற்றிகள் அடைஞ்சிருக்கு. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாடுகளே வந்து எப்படி சந்திரயான் 1 முன்னால் கிட்டத்தட்ட 30 நிலவுக்கு போகாமல் இருந்த நாடுகள் ஏன் நிலவுக்கு தேவையில்லை அப்படின்னு செவ்வாய் அப்படின்னு மற்ற கிரகங்களுக்கு போக இருந்த முயற்சி இருந்தபோது நம்ம சிறிய சிக்கனமான ஒரு செயற்கைக்கோள் அனுப்பினாலும் நம்ம தான் வந்து ஒரு நிலவில் இந்தந்த இடத்துல நீர் இருக்குது, முக்கியமாக அவர்கள் பார்க்காத துருவப்பகுதியில் நீர் இருக்கிறத நம்ம சொல்ல முடிஞ்சது. அதை பார்த்த பிறகு திரும்ப எப்போ நாடுகள்லாம் வந்து ஒரு பெரிய பயணமாக நிலவை நோக்கி போகிறாங்க. அதில் வந்து அதனுடைய முதற்கட்டமாகவும் கூட பத்திரமாக துருவப்பகுதியில் இறங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதை வந்து நாம் வந்து பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம எப்படி பத்திரமாக தென்துருவப்பகுதியில் இறக்கணும் அப்படின்னு காமிச்சோம். இந்த முன்னோடியை எடுத்துக்கிட்டு பல நாடுகளும் திரும்ப நிலவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து சர்வதேச அளவில் எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பான இடமா போனால் நல்லாயிருக்கும். திரும்ப அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அவங்க நிலவுக்கு போகிறத போட்டிங்கிறத தாண்டி உலக நாடுகள்லாம் ஒரு அவங்க ஒத்த மாதிரி போகணும் நல்லாயிருக்கும். அதை வந்து இந்தியா தலைமையெடுத்து கூட போகலாம். சந்திரயான் வந்து சின்ன அடையாளம், ஆனால் நிலவில் பல நாடுகளுக்கு தலைமையேற்று நம்ம போனோம், அதனால தான் இந்த கண்டுபிடிப்பு இறந்துச்சு. அதை தாண்டி நிலவை நாம் சரியாக உபயோகப்படுத்த வேணும் அப்படின்னா சீக்கிரம் உபயோகப்படுத்தணும், சீக்கிரம் பயணம்னா உலக நாடுகள்லாம் சரியா போகணும்னு நினைக்கிறேன். அதற்கு இந்தியா தலைமை எடுத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்திரயான் 4 கூட அதற்கு